Assalamualaikum students. Exercise 7.2 question number 9. Find the angle between the rectangular hyperbola xy equal to 2 and the parabola x square plus 4y equal to 0. So the rendu curve kuduthirukanga, the rendu curve meet panakoodiya and the edathula varakoodiya angle nu ketirukanga. So rectangular hyperbola padam na paathina, so nama rough ah diagram varai vechirukla. Namakku vandu exam la vandu diagram varai avasiyam illa, nama rough ah varinjikkaru idu x x y x nu vechikkenga. Namakku rectangular hyperbola paathina, nama ipdi inda shape la rectangular hyperbola vandu travel aayidru irukku. Seriyala? Idu vandu yaroda equation paathina, namakku vandu equation x y equal to 2 இது வந்து rectangle hyperbola equation அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா parabola பாத்தீங்கன்னா x square equal plus 4y வந்து open downward parabola சரிங்களா அப்ப இது வந்து open downward parabola சரிங்களா அப்ப இது ரெண்டு மீட் பண்ண இந்த இடத்துல வரக்கூடிய angle னு கேக்குறாங்க அப்ப எப்படி கால்குலேட் பண்ணு பாத்தீங்கன்னா இந்த பாயிண்ட்ல வரக்கூடிய ஒரு இந்த first curve உடைய இந்த tan உடைய slope நான் கால்குலேட் பண்ணா this is called as m1 அடுத்து பாத்தீங்கன்னா இந்த parabola இருக்குது இந்த parabola இந்த பாயிண்ட் வழியா போகக்கூடிய இன்னொரு tan இருக்கு this is called as m2 சோ இந்த ரெண்டுக்கு நடுவுல angle என்னன்னு பாத்தீங்கன்னா அது நமக்கு தேவையான angle between the two curves ஓகேங்களா அப்ப இந்த ரெண்டு curve நடுவுல angle பிடிக்கிற அந்த பசங்க என்ன வேணும்னா m1 m2 வேணும் சோ first நம்ம அந்த ரெண்டு curve மீட் பண்ணக்கூடிய அந்த intersecting point first கண்டுபிடிச்ச பிறகு தான் நம்ம என்ன m1 m2 நம்மால கால்குலேட் பண்ண முடியும் சோ ரஃப் டயகிராம் வரைஞ்சா மட்டும் போதும் நம்ம எக்ஸாம்க்கு டயகிராம் வரையணும் அவசியம் கிடையாது first என்ன பண்ண போறோம்னா first intersecting point நான் கால்குலேட் பண்ண போறேன் அப்ப எழுதுங்க intersecting point intersecting பாயிண்ட் நம்ம கால்குலேட் பண்ணா ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு ஈக்குவேஷன் நீ சால்வ் பண்ணு ஃபர்ஸ்ட் என்ன ஈக்குவேஷன் கொடுத்திருக்காங்க xy equal to 2 னு கொடுத்திருக்காங்க அப்ப என்ன பண்ணுங்க y உடைய வேல்யூ இருக்கு y equal to 2 divided by x னு போடுங்க சோ என்ன பண்ற ஈக்குவேஷன் 1 வச்சிருக்கோம் மிஸ் இந்த ஈக்குவேஷன் 1 வச்சிருக்கீங்க இதுல y உடைய வேல்யூ மிஸ் பண்ணிடலாம் அடுத்து பாருங்க ஈக்குவேஷன் 2 என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா x2 plus 4y equal to 0 இந்த y உடைய வேல்யூ வந்து நீங்க சப்ஸ்டிட் பண்ணா எல்லாமே x ஆ மாறும் இது நீங்க x உடைய வேல்யூ கண்டுபிடிக்கலாம் நான் பாருங்க எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா சோ x2 plus 4 into 2 divided by x போடுங்க equal to answer 0 போடலாம் சரிங்களா அப்ப இந்த எல்லா இதையும் நீங்க பாத்தீனா ஆன்சர் 8 வரும் அப்ப இந்த 8 அந்த நம்ம ரைட் சைடு போனா அப்படியே மைனஸ் ஆ நமக்கு மாறும் அப்ப ஆன்சர் பாத்தீனா x2 -8 / x சோ x நீங்க கிராஸ் பண்ணிட்டு ஆன்சர் x x3 ஆன்சர் -8 அப்ப இங்க கியூப் பண்ணா நீங்க எப்படி கியூப் எடுக்கலாம் பாத்தீனா x3 -2 the whole cube அப்ப கியூப் கியூப் கிட் கேன்சல் x உடைய ஆன்சர் பாத்தீனா நமக்கு -2 வரும் சரிங்களா அப்ப நம்ம x உடைய வேல்யூ கிடைச்சா அந்த x உடைய வேல்யூ என்ன பண்ணா y இதுக்கு சப்ஸ்டிட் பண்ணா y உடைய வேல்யூ வந்துதா 4 சப்ஸ்டிட்யூட் x is equal to minus 2 in y equal to 2 divided by x okay na answer y equal to 2 divided by x or answer minus 2 padunga answer minus 1 minus 1 varum adhu theriyana intersecting neenga point paathinga and rendu curve meet pannakoodi and edam paathinga x or answer minus 2 varum and y or answer nak minus 1 seringa appo adha main calculate panna solrna slope calculate panna varum namak theriyana formula paathina angle between the two curves undu tan theta equal to modulus of m1 minus m2 divided by 1 plus m1 into m2 seringa appo m1 calculate panna first neenga first curve eduthinga so my first curve paathina x y equal to 2 என்ன பண்ணுங்க இதை நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ணா நமக்கு ஆட்டோமேட்டிக்கா dy/dx வரும் சோ டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு x நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம இது வந்து uv நம்ம பார்ட்டிகுலர்ல இருந்தா uv ஃபார்முலைஸ் பண்ணுங்க சோ uv equal to uv dash plus v u dash இந்த ஃபார்முலா நம்ம வந்து டிஃபரன்ஷியேஷன் பண்ணோம் அப்ப இதோட ஆன்சர் நீங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் u u உடைய ஆன்சர் x பண்ணுங்க அடுத்து v dash ன y பண்ணுங்க இஸ் கால்ட் as dy/dx பண்ணுங்க அடுத்து plus v v உடைய ஆன்சர் y அப்படி போடுங்க சோ x நீங்க டிஃபரன்ஷியேட் ஆன்சர் 1 வரும் சோ equal to கான்ஸ்டன்ட் நம்ம மாத்தி ஆன்சர் 0 னு வந்துச்சுங்க dy/dx அந்த அப்புறம் dy/dx ஈக்குவல் டு அப்படி இருந்தா இந்த y என்ன சொன்னா -y ஆகும் டிவைட் பை x டினாமினேட்டர் கொடுங்க அப்ப ஆன்சர் x ஓகேனா நம்ம dy/dx னு முடிச்சாச்சு அப்ப இது பேர் m1 ஆனா m1 at this point நமக்கு வேணும் ஓகேனா இந்த ஃபர்ஸ்ட் கர்வ்ல தான் m1 போடுங்க அப்ப m1 at மீன பாயிண்ட் கொடுத்தாங்க -2 -1 அப்ப ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் இது வந்து x உடைய ஆன்சர் இது y உடைய ஆன்சர் அப்ளை பண்ணுங்க அப்ப y க்கு பதிலா சோ -1 போடுங்க டிவைட் பை x க்கு பதிலா -2 போடுங்க அப்ப ரெண்டையும் நீங்க மல்டிப்ளை பண்ண ஆன்சருக்கு +1 வரும் டிவைட் பை ஒரு -2 மைனஸ் என்ன ஆப் ஆன்சர் நமக்கு -1 டிவைட் பை 2 இது நமக்கு என்ன m1 உடைய ஆன்சர் கிடைச்சாச்சு சரிங்களா அதே நான் என்ன பண்ண m2 உடைய வேல்யூ கண்டுபிடிக்க போற செகண்ட் கர்வ் எடுத்துக்கங்க சோ செகண்ட் கர்வ் பாத்தீங்கன்னா மீன் இது x2 plus 4y equal to 0 so second curve padna x square plus 4y equal to 0 idhe ne namma differentiation with respect to x x padna differentiate panna answer namak 2x varum plus 4 y padna is called as dy by dx equal to 0 namak dy by dx ah namak venum appo enna pannanum padna further simplification panunga namak dy by dx equal to answer namak 2x adhe samayam minus ah maarum answer minus 2x podunga divide by the 4 irukku avanga na division maar 4 okay appo one times the answer namak 2 times varum namak dy by dx வந்து minus x divided by 2 okay அப்ப நம்ம இது செகண்ட் கர்வ்ல இருந்தா இது m2 சொல்லுங்க அப்ப m2 உடைய ஆன்சர் at this point so அப்ப m2 at minus 2 comma minus 1 equal to so இது x உடைய ஆன்சர் இது y உடைய ஆன்சர் x க்கு பதிலா minus 2 போடுங்க அப்ப minus of minus 2
divide by நமக்கு y உடைய ஆன்சர் அப்படினா 2 பண்ணோம் ஓகேவா அப்ப இந்த ரெண்டு ஆர்டர் பண்ணி நான் 2 டு கெட் கேன்சல் மைனஸ் மைனஸ் ஆர்டர் பண்ணி நமக்கு பிளஸ் 1 னு மாறும் அப்ப இது m2 உடைய ஆன்சர் நம்ம m1 கண்டுபிடிச்சாச்சு m2 கண்டுபிடிச்சா நமக்கு தேவையான ஆங்கிள் பிட்வீன் சோ ஆங்கிள் பிட்வீன் 2 கர்வ் சோ இதோட இந்த ஃபார்முலா பாத்தீங்கன்னா நமக்கு tan theta equal to so modulus of m1 minus m2 divided by 1 plus m1 into m2 சரிங்களா அப்ளை பண்ணுங்க சோ m1 ஆன்சர் minus 1 by 2 so modulus of minus 1 by 2 minus of m2 answer 1 whole thing divided by 1 plus minus 1 by 2 into 1 so further simplification so with the lcm will be answer நமக்கு minus 2 வரும் answer minus 3 by 2 answer பாத்தீங்கன்னா modulus of minus 3 by 2 whole thing divided by so with ரெண்டு நீங்க product பண்ணா answer minus half வரும் so இத கழிச்சா plus half வரும் இல்ல நாம plus half போடுங்க அப்ப இங்க பாத்தீங்கன்னா இந்த 2 இந்த 2 cancel அப்ப what is the answer modulus of minus 3 அப்ப modulus ல வேற இந்த வெளிய வர வந்து plus ஆ எடுத்தா நமக்கு தேவையான tan theta உடைய answer பாத்தீங்கன்னா நமக்கு plus நமக்கு தேவையான angle அப்ப theta equal to tan inverse so tan உடைய right side inverse ஆ மாறும் அப்ப answer tan inverse 3 தான் நமக்கு தேவையான angle between the two curves.